நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியா குட்ரஸை சந்தித்து கொரோனா தொற்று பரவல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். உலக அளவில் சக்திமிக்க தடுப்பூசியை உடனடியாக கண்டறிவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்த அவர்கள் பருவநிலை மாற்றம் செயல் திட்டம் குறித்தும் கருத்து பரிமாற்றம் செய்தனர். பெரிய அளவிலான குறிக்கோள்களை செயல்படுத்துவதற்கு அதிக அளவிலான நிதி ஆதாரங்கள் தேவை என்பதை வலியுறுத்திய அமைச்சர் ஜெய்சங்கர், இதுபோன்ற திட்டங்களில் மேற்கொள்ளப்படும் முதலீடுதான் நாம் அதன் மீது காட்டும் அக்கறை மற்றும் நம்பகத்தன்மையை தீர்மானிக்கும் என்று கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவின் ஆக்கப்பூர்வ பங்களிப்பை சுட்டிக்காட்டிய அவர், வருகிற ஆகஸ்ட் மாதம் பாதுகாப்பு சபையின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கும் போது செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களின் முன்னுரிமை பட்டியலையும் எடுத்துரைத்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் அமைதி காக்கும் பணிக்கான தொழில்நுட்பம் போன்றவை தற்போதைய தேவைகளுக்கு தீர்வு காண்பதாக அமையும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.